அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பிருகு நந்தி நாடி ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட 2 மாத காலமாக நீங்கள் என்னோட பயணிச்சிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 60 வீடியோக்கள் வந்து நம்ம ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஜூம் கிளாஸோட மொத்தம் 8 ஜூம் கிளாஸ் நம்ம நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல உங்களுடைய சந்தேகங்களை நாம போக்கியிருக்கோம். கண்டிப்பா நம்ம ஏற்கனவே 21 பாடங்கள் வந்து நாடி ஜோதிடத்தில் நடத்தியிருக்கிறோம். நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் நடத்தியிருக்கோம். இப்ப இது 22வது நாடி ஜோதிட வகுப்பு. இந்த ஜூம் கிளாஸோட இனிதே நிறைவு பெறுகிறது. நிச்சயமா நாடி ஜோதிடம் உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். கட்டாயம் இந்த நாடி ஜோதிடம் மட்டுமே ஒரு முழுமையானது அல்ல அப்படிங்கிறதையும் இந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம கிரக தொடர்புகளை புரிஞ்சுக்காம இந்த பாடத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது என்பதால் பாடங்களினுடைய தொகுப்புகளை நாடி என்றும் அடிப்படை கட்டமைப்பாக வச்சுக்கிறோம். இதற்கு அடுத்த பாடமாக பாவங்களை பயன்படுத்தி 12 பாவங்களையும் 12 பாவாதிபதிகளையும் பயன்படுத்தி ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத அது ஒரு முழுமையான வகுப்பா நமக்கு அடுத்தது இருக்குங்க. ஸோ இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இந்த பிருகு நந்தி ஜாதிரோதத்துல நாம லக்கணங்களை பயன்படுத்துறது இல்லை. முழுக்க முழுக்க கிரக தொடர்புகளையும் தசாபுத்திகளையும் கோச்சாரத்தை மட்டுமே பயன்படுத்தி பலன்களை நாம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இத வந்து ஒரு நாடி ஜோதிடத்தை 6 கட்டங்களா நம்ம பிரிக்கலாங்க. முதல் கட்டம்ங்கிறது காரகத்துவமா கொண்டு போகலாம். அப்படின்னா அதுதான் அடிப்படை, நாடி ஜோதிடத்தினுடைய ஆணி வேறு அடிப்படை அப்படிங்களா. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கு, ஒரு செயல்பாடுகள் இருக்கு, ஒரு பொருளையும் ஒரு இடத்தையும் ஒரு மனிதரையும் ஒரு உறவையும் சுட்டி காட்டுது. அப்ப அது நமக்கு முழுமையா தெரிஞ்சாதான் பலன் சொல்ற இடத்துக்கு நமக்கு தெளிவா இருக்கும். அதை வந்து நாம அடிப்படையிலிருந்து நாம கத்து கொடுத்துருக்கோம். கிரக காரகத்துவங்களாகவும் ராசி காரகத்துவங்களாகவும் மட்டும் இல்லாம நம்ம நிறைய இடங்களில அந்த காரகத்துவத்தை அடிஷனலா ஒவ்வொரு டாபிக் வைஸா பார்க்கும்போது நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு கடல் சார கடல் மாதிரிங்க. கடல்ல நாம ஒரு கை அளவு எடுத்துதான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் நம்ம காரகத்துவத்தை. இன்னும் நிறைய இருக்கு. ஆனா கடல் தண்ணி இப்படிதான் இருக்கும், உப்பு இப்படிதான் இருக்கும், அலை அடிக்கும். சோ இதோடைய நீள விளவு அகலம் இளவு அப்படிங்கிறது எல்லாமே இந்த அடிப்படையில நம்ம கத்து கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். சோ இது முதல் கட்டம், காரகத்துவங்கிறது முதல் கட்டம். ரெண்டாவது வந்து நாடி ஜோதிடத்துல கிரக தொடர்புகள் தான் 2வது ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். 2வது ஆணிவேர்ங்கிறது கிரக தொடர்புகள். அது நம்ம கண்டிப்பா நம்ம அதுக்கு நிறைய எஃபோர்ட் போட்டு ஒரு கிரக தொடர்புகளை 1, 5, 7, 9 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமா நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். அந்த கிரக தொடர்புகளை நம்ம அடிஷ்னலா யாரும் பயன்படுத்தாத பார்வைகள், சனி செவ்வாயினுடைய சிறப்பு பார்வைகளையும் பயன்படுத்தி இருக்கோம். அது பயன்படுத்தி அதுக்கான பலன்கள் வர்றதையும் நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சார்ட்ல கொண்டு வந்து காட்டியிருக்கேன். அப்ப அந்த கிரக தொடர்புகள் அப்படிங்கிறது நாம எவ்வளவு சரியா எடுக்கிறோமோ அவ்வளவு சரியான பலன்களை நம்ம கொண்டு வர முடியும். மென்பொருள் வாங்குறவங்க நம்ம ஈஸி, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பரிவர்த்தனைக்கு முன் பரிவர்த்தனைக்கு பின் வக்கரம் இதெல்லாமே உங்களுக்கு இயல்பா வந்துடும். அப்போ இது 2 நிலை அப்படிங்கிறது கிரக தொடர்புங்கிறது 2வது நிலை, காரகம்ங்கிறது ஒரு டைப் பார்த்தோம். 3வது வந்து விதிகளை பார்த்தோம். இப்போ கோல்டன் விதிகள், நாடி ஜோதிடத்தின் கோல்டன் விதிகள், நாடி ஜோதிடத்தின் பொது விதிகள். இந்த விதிகளை வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கா நிறைய இல்லை, பட் ஜென்ரலா ஒரு குறிப்பிட்ட அம்சத்துக்குள்ளேயே அந்த விதிகள் நம்ம பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும். வக்கரம்னா எப்படி பார்க்கணும், பார்வையின் நேர்கதினா எப்படி பார்க்கணும், பரிவர்த்தனைனா எப்படி பார்க்கணும்,
சோ உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன, இப்படி எல்லாம் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாம அத பார்த்தோம். இது இந்த விதிகள் அப்படிங்கிறது மூணாவது கட்டமைப்பு. நாலாவது கட்டமைப்பு அப்படிங்கிறது தசாபுத்தி. தசாபுத்தி வந்து நாடி ஜோதிடத்துல இருவரை பயன்படுத்தப்பட்டதில்லை. நம்ம தான் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் நாடி ஜோதிடம் நாம் பயன்படுத்தி இருக்கோம். நான் பலமுறை பாடங்கள் சொல்லும் போது சொல்லியிருக்கேன், நீண்ட கால பலன்களை நிர்ணயம் செய்வதற்கும் ஒவ்வொரு தசாபுத்தியும் என்ன செய்யும், ஒவ்வொரு புத்தியும் என்ன செய்யும் என்பதை நாம் நிச்சயமாக நம் கிரக தொடர்புகளை வைத்து கண்டிப்பாக கூற முடியும். அந்த திசையில அந்த சம்பவம் நடக்கும், அந்த புத்தியில அந்த சம்பவம் நடக்குங்கிறத நம்ம கண்கூட நிறைய உதாரணங்கள் மூலமாகவும் நிறைய பலன்களை நம்ம பார்த்திருக்கோம். சோ நாலாவது கட்டமைப்பு தசாபுத்தி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க எந்த முறைக்கு போனாலும் கூட முதல் முறையில நீங்க தசாபுத்திக்கு இந்த நாடி மெத்தேட்ல நம்ம கொடுத்ததை பயன்படுத்தினீங்கன்னா எந்த முறையில கொண்டு போனாலும் பயன்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா கேபியில இந்த மெத்தேட பயன்படுத்துறதே இல்லை, கிரக தொடர்புகளை பயன்படுத்தி தசாபுத்தியை தீர்மானிக்கிறதே இல்லை, வெறும் பாவங்களை மட்டுமே பயன்படுத்துவாங்க. என்னுடைய சக நண்பர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நாடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால தசாபுத்தி இன்னும் மேலும் மெருகூட்ட முடியுது, வெறும் பாவத்துக்கு மட்டுமே சிக்னிஃபேட்டராகவும் நட்சத்திரத்துக்காகவும் சப்லாடுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த மெத்தேட ஒரு கிரக தொடர்பின் மூலம் தசாபுத்தி பயன்படுத்தணுங்கிறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நடைமுறையில நாங்க டெய்லி ஜோதிடம் பார்க்கறதுனால எங்களுக்கு கிடைச்ச அந்த கிஃப்ட நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கோம். இது நாலாவது மெத்தேடு. அஞ்சாவது உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா நிறைய பிரிச்சு, பங்கு மார்க்கெட்டு, குழந்தைகள், திருமணம், திருமண பொருத்தம், தொழில்கள், கல்வி, இப்படி எண்ணற்ற வகையில அதுக்குன்னு சில காரக தொடர்புகளையும் பயன்படுத்தி அதுக்கு எப்படி தசாபுத்தி வரணுங்கிறத பயன்படுத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது அஞ்சாவது நிலை. ஆறாவது நிலை என்பது கோச்சாரங்க. அதுதான் இன்னும் சொல்ல போனா நாடி ஜோதிடத்தினுடைய ஹீரோ அல்லது மெயின் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கோச்சாரம் என்பது ஆறாவது நிலையிலிருந்து செயல்படும். கோச்சாரம் வந்து நம்ம நிறைய கோச்சாரங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நான்கு கோச்சாரங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தரும், குருவுக்கும் சனிக்கும் ராகு கேதுகளுக்கும். குரு சனி பலன்களை வாங்கி தருபவர்களாகவும் ராகு கேதுகள் பலன்களை மாற்றுபவர்களும் அளிப்பவர்களாகவும் இருப்பாங்கன்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கோச்சாரத்தையும் தனித்தனியா பாடங்களா நம்ம நடத்தியிருக்கோம். அப்ப இந்த ஆறு நிலைதான் நாடி ஜோதிடத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த ஆறையும் நம்ம நிறைய வீடியோக்களின் வழியாகவும் உதாரணங்கள் வழியாகவும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆறு நிலையை நாம ஒரு ஜோதிட பயன்படுத்தும் போது கண்டிப்பா நிச்சயமா உங்களுடைய பலன் சொல்லக்கூடிய யுக்தி தன்மைகள் கண்டிப்பாக மாறும். நான் ஒரு பாடத்தினுடைய இறுதியில முகூர்த்த பாடத்துக்கு முன்னாடி ஒரு பாடம் வந்து ஒரு கிரக சேர்க்கைய இன்னும் மேம்படுத்திக்கிறது எப்படி, ஒரு கிரக சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய தீமைகள் இருந்து சற்று விலகி நிற்பதோ அல்லது அதை எப்படி அணுகிக் கொள்வது என்று ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். சோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடியோ. அந்த ஒரு முறைக்கு ரெண்டு முறை பாருங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய்க்கிழமை சேர்க்கை இருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், அதை எப்படி அவங்க தக்க வச்சுக்கணும், அவங்க அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த மாதிரி எல்லா கிரக சேர்க்கைகளுக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சோ நாடி ஜோதிடம் என்பது ஒரு ஜோதிட துறைக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு பயனுள்ள மெத்தேடு. நிறைய பேர் கேலி கிட்டல செய்யலாம், ஒரு நாள்ல ஒரு 12 நாளுக்கு ஒரே மாதிரியான கிரக சேர்க்கை தான் இருக்கும், ஒரு நாள்ல பிறக்கவங்களுக்கு ஒரே மாதிரி கிரக சேர்க்கைகள் இருக்கும். சோ அவங்களுக்கு எப்படி நீங்க இதை பலன்கள் எடுப்பேன்னு கிரிட்டிசிசம் பண்ணலாம். கிரிட்டிசிசம் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை எப்படி நாம பயன்படுத்துறோம்னு நாங்க உங்களுக்கு பல முறை நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்டியிருக்கிறேன்.
வெறுமனே கிரக தொடர்புகள் மட்டுமே நாம பயன்படுத்துறது இல்லை, இதை எடுத்துட்டு அடுத்த கட்டமா பாவத்துக்குள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. சோ நாடி ஜோதிடத்துல இந்த ஆறு விஷயத்தை நீங்க மறந்துடாம ஒன் பை ஒன்னா நீங்க பயன்படுத்துங்க. எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் புதுசா காரகத்துவங்களை படிங்க. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அனுபவத்துல சொல்றேன், ஏன்னா மாணவர்களுக்கு இதை சொல்லாம விட்டுட்டா அது கண்டிப்பா பெரிய குறையா மாறிடும். நான் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து 25 ஆண்டுகளா வந்து புத்தகத்தை தேடாத நாள் இருக்காது. பல ஊர்கள், பல இடங்கள், பல விஷயங்கள், எல்லா வலைதளங்களின் மூலம் புத்தகங்களை தேடி புதுசு புதுசா வாங்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு 100 புக்கு வாங்கினா அதுல ஒரு புக்கு தான் அதிகபட்ச நல்ல காரகத்துவத்தை சரியான கண்ணோட்டத்துல கொடுத்துருப்பாங்க. நமக்கு என்னன்னா, இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு கோட்பாடுகள் இல்லாததுனால ஒவ்வொருத்தரும் தனக்கு வந்திருக்கக்கூடிய கொடுப்பனைகளை தன்னுடைய திசாபத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மனசுக்கு தோணுதோ, தன்னை சுத்தி இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு என்ன வந்துச்சோ அதை எல்லாமே எழுதி வச்சிருவாங்க. புத்தகத்தை குப்பையாட்ட எழுதி வச்சிருவாங்க. அப்ப அந்த காரகத்துவம் தான் இந்த காரகத்துவம்னு நினைச்சிட்டு பழங்கள் இருக்கும் போது கண்டிப்பா அது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் பிரச்சனையாகவும் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சமீபத்துல நான் ஒரு நாடி ஜோதிடர்னு போட்டு ஒரு புத்தகம் வந்தது பார்த்து படிச்சேன். அவர் யார் பேருன்னு நமக்கு வேண்டாம், ஏன்னா ஒருத்தர் விமர்சனம் பண்றதுல நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, அவங்களை பண்ணணுங்கிற அவசியம் நோக்கம் கிடையாது. ஆனா அந்த புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய காரகத்துவ கருத்துகள் முற்றிலும் தவறானது, வேறுபாடானது, தொடர்பில்லாத காரகத்துவங்கள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்ப நீங்க அதையெல்லாம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலன் எடுக்கிற இடத்துல குழப்பம் கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் நம்ம நாடி ஜோதிடத்துக்கு உங்களுக்கு PDF-ஆகவும் ராசி காரகத்தோ கிரக காரகத்தை கொடுத்துறேன். மோஸ்டா அதை பயன்படுத்துங்க. புதுசா ஒரு காரகத்துவத்தை நம்ம படிக்கிறது பிரச்சனை இல்லை, அது சரியானதான்னு கொண்டு போய் அனலைஸ் பண்றது ஒரு நீண்டகால ஒரு ஜோதிடரால மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்கும். அதனால நிறைய புத்தகங்கள் படிச்சாலும் உடனே அப்ளை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒரு காரகத்துவத்தை அப்ளை பண்ணாம அந்த காரகத்துவம் எல்லா ஜாதகத்துக்கும் இயங்குதா அப்படின்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். அப்பதான் உங்களால வந்து ஒரு முழுமையான ஒரு பாடத்துக்குள்ள நீங்க கொண்டு போக முடியும். ஸோ அது அதுக்கு அந்த காரகத்துவங்களை பெரும்பாலும் நாம எதிர்காலத்துல ஒவ்வொரு புத்தகத்தின் வழியாக அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டுரைகள் நிறைய வீடியோக்களின் வழியா உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்ணுவேன். எந்த ஒரு கருத்தையும் எதிர்காலத்துக்காக நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா நான் எனக்கு வந்து இவங்கதான் வாரிசு வரப்போறாங்க, இவங்களுக்காக நான் ஒதுக்கி வைக்கணும், இவங்களுக்காக நான் சேர்த்து வைக்கணும்னு இந்த ஜோதிடத்தில் என்றும் பயணித்ததே கிடையாது. வாரிசு என்பதே இந்த ஜோதிட துறைக்கு கிடையாது. ஸோ அது இயற்கை தான் வாரிசு. நமக்கு கொடுத்ததை இன்னொரு பக்கம் நம்ம ஷேர் பண்ணி போயிடணும். இதுதான் உண்மையான லாஜிக்ஸ். அதனால வந்து கண்டிப்பா எந்த கருத்தையும் மூடி வைக்கக்கூடிய அமைப்பு இல்ல. எதிர்காலத்தில் வரக்கூடிய புத்தகங்கள், கட்டுரைகள், வீடியோக்கள், வகுப்புகள்ல கண்டிப்பா நம்ம மறுபடியும் படிச்சு புதுசா இருக்கக்கூடிய காரகத்துவங்கள் எல்லாமே கண்டிப்பா ஆட் பண்ணுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. அதனால காரகத்துவத்தை நீங்க அப்ளை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற காரகத்துவத்தை நீங்க 100% அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன காரகத்துவங்கள். வேற புதுசா படிக்கிற காரகத்துவங்களை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4-5 ஜாதகம், 10 ஜாதகம், 20 ஜாதகத்துக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு சரியா இருந்துச்சுன்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த காரகத்துவத்தை நீங்க ஆட் பண்ணுங்க. கிரக தொடர்புகளை நிச்சயமா உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கிறது, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிரக தொடர்பு ட்விஸ்ட கொடுத்துட்டே இருக்கு. நான் 25 வருடமா ஜோதிடம் பாக்குறேன், இன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் நமக்கு ஒரு திருஷ்ட கொடுக்கிற மாதிரியான ஒரு தொடர்போட வந்து விட்டாரு. ஏன்னா நீங்க பார்த்த கிரக தொடர்பு மாதிரியே அதே மாதிரி வரவே வராது. ஏன்னா அது ராசியில மாறி வரும், நட்சத்திரத்துல மாறி வரும், அதுக்கு டிகிரியில மாறி வரும். அப்போ நீங்க ஏற்கனவே 7 மலைக்கு ஒரு கிரக தொடர்பு பார்த்திருப்பீங்கன்னா இன்னைக்கு வந்து சுப்பிரமணியத்துக்கு அதே மாதிரி கிரக தொடர்பு வரும் கற்பனை பண்ணிருந்தீங்கன்னா தப்பா போயிரும். ஏன்னா அவர் வாழும் சூழல் வேறையா இருக்கும், அவர் வாழ்ந்த சூழல் வேறையா இருக்கும். இன்னைக்கு கிரக தொடர்பு அதே மாதிரி குருச்சந்திரன் சேர்க்கைனா அதே குருச்சந்திரன் சேர்க்கை இருக்காது. அது நடந்த ராசி வேறையா இருக்கும், இது நடந்த ராசி வேறையா இருக்கும், அது இருந்த நட்சத்திரம் வேறையா இருக்கும், இது இருக்கிற நட்சத்திரம் வேறையா இருக்கும். அதுக்கு வெறும் குருச்சந்திரன் தொடர்பு இருக்கலாம், இங்க குருச்சந்திரன் கேது தொடர்பு இருக்கலாம்,
இங்க குரு சந்திரன் சனி தொடர்பு இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு சின்ன ட்விஸ்ட மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கு. அப்போ இந்த கிரக தொடர்புகளை நாம என்னதான் இருந்தாலும் என்னதான் படிச்சிருந்தாலும் அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்ண முடியாது. அப்போ உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அந்த கிரக தொடர்புகளுக்கான ஒரு புரிதல் உங்ககிட்ட இருக்கு. அத அந்த நட்சத்திரமோ அந்த கிரகமோ அந்த தொடர்புகளோ அதை எல்லாத்தையும் இணைச்சு சொல்லும் போதுதான் உங்களால ஒரு உரிமையான பலனுக்குள்ள வர முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஏற்கனவே வந்த கிரக தொடர்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னா தாமனா சாப்ட்வேர்லயே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்போம். சோ நீங்க என்னதான் நீங்க கம்ப்யூட்டரைஸ்டு இந்த உலகத்தில் இருந்திருந்தாலும் குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஒரு அளவுக்கு தான் நம்மளால வந்து கம்ப்யூட்டரைஸ் அஸ்ட்ராலஜியை பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தொடர்புகளுக்குள்ள இன்னர் வேறுபாடுகளை நிறைய வந்து நம்ம பண்ண முடியாத சூழல் தான் காரணம். அதை ஒரு மனிதனோட மூளையால மனிதனோட அனுபவத்தால அதை ஈஸியா வந்து டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்போ கண்டிப்பா கிரக தொடர்புகள் ஏற்கனவே நான் அவருக்கு பார்த்தேனே அப்படியே சொல்லிடலான்னு சொல்லிடாதீங்க. அதுல இருந்து சற்று ஒரு ஒரு இமையளவாவது சேஞ்சஸ் இருக்கும். அந்த இமையளவு சேஞ்சஸ் சொல்லும் பொழுதுதான் நீங்க சிறந்த ஜோதிடராக மாற முடியும். சோ அதை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். இந்த பிருகு நந்தி நாடியை வச்சுக்கிட்டு ஜோதிட பலன்கள் சொல்வதில் நிச்சயம் உங்களால ஒரு ஸ்டெப் மேல வர முடியும் அப்படிங்கறது என்னால உறுதியா ஆணித்தரமா நான் சொல்ல முடியும். அடுத்தது தசாபுத்தி அப்படிங்கிறது நிச்சயம் நான் உங்களுக்கு அது நிறைய பாடங்களையும் நடத்தியிருக்க விஷயங்களை சொல்லியிருக்கேன். தசாபுத்தி ஒரு விஷயத்த மறுக்கப்பட்டு இருந்தால் அது என்ன கோச்சாரங்கள் அந்த நிலைக்கு வந்தாலும் கூட அந்த காலகட்டம் தசாபுத்தி முடிகிற வரைக்கும் அந்த கோச்சாரத்தினாலும் கூட பலனை கொடுத்துட முடியாது. அதனாலதான் நீங்க கேது திசை தொடங்குறவங்க பாத்தீங்கன்னா கேது சுக்கரன் சேர்க்கை சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தா ஃபர்ஸ்ட் கேது திசை வரும் அடுத்து சுக்கர திசை வரும் 27 ஆண்டுகள் அந்த காம்பினேஷன் இருக்கும். அந்த நெருங்கிய தொடர்புகள் இருந்தா நிச்சயம் அவர்களுக்கு அந்த திசை முடியற வரைக்குமோ அல்லது புத்தி முடியற வரைக்குமோ அந்த பலன்களை தர முடியாம போறத நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரக தொடர்புகளுக்கும் தசாபுத்திக்கும் பெரிய பங்களிப்பு இருக்கு. அதை நீங்க யாரும் மறந்துட வேண்டாம். அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா பொறுமையா பாருங்க. அடுத்தது வந்து கோச்சாரத்துக்கு தான் நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கும், நிறைய ஜாதகங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்போ தினந்தோறும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஜாதகத்துக்கு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நீங்க டெய்லி கோச்சாரத்தை ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு அப்ளை பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு அதை நீங்க டெய்லி நோட் பண்ணுங்க, உங்க டைரியில எடுத்துக்கோங்க. இன்னைக்கு குரு வந்து எந்த கிரகத்தை தொற்றுருக்கு, சனி எந்த கிரகத்தை தொற்றுருக்கு, ராகு எது எந்த கிரகத்தை தொற்றுருக்கு, சந்திரன் இன்னைக்கு எதை தொற்றுருக்கு, எதெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் இன்னைக்கு சராசரியா நடக்கிறது வேறங்க. டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், டெய்லி பெரிய அம்மா கூட பேசணும், அதெல்லாம் சராசரியானது. பெரிய மாற்றங்கள் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கிறத அப்படியே குறிச்சுட்டு வாங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகள் ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களை போற ஈவெண்ட்டை கொடுக்கறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஈவெண்ட்டி கோச்சாரத்துலதான் வச்சு செய்ய முடியும். அது நீங்க பாவத்தை பயன்படுத்தினாலும் கூட இந்த ஈவெண்ட்டை நீங்க அந்த மாதிரி கொடுத்துட முடியாது. பாவத்துக்கும் பங்களிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா ஈவெண்ட்டை கொடுக்கறதுக்கு டிரான்சிட் கிரகத்தை போல வேற எந்த வாய்ப்புகளும் இல்லை. அதனாலதான் நீங்க டெய்லி டைரி எழுதுங்க, டெய்லி நடந்த சம்பவங்களை தொகுத்துட்டு வாங்க. அப்போ உங்களால கண்டிப்பா நிறைய ஈவெண்ட்டை உங்களால கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த ஜோதிடன் என்பது எப்ப ப்ரூவ் ஆகுது அப்படின்னா ஈவெண்ட் தான். ஈவெண்ட் இது நடந்துரு இது நடக்க போகிறது நடந்ததை சொல்லும் போது எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள், அப்பொழுது ஆமோதிப்பார்கள். ஆனால் நடக்க போற சம்பவத்தை எந்த ஒரு ஜோதிடர் சொல்கிறாரோ அந்த ஜோதிடர் தான் சிறந்த ஜோதிடராகவும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஜோதிடர்களாகவும் இருக்காங்க. நான் 25 ஆண்டுகளா இன்னைக்கு இந்த ஜோதிட துறையில நமக்கு ஒரு ஒரு வாரமானாலும் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதுக்கான அந்த காரணம் என்னன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஈவெண்ட்டை வந்து சொல்லியிருக்கேன். மேரேஜ் சொல்லியிருக்கேன், குழந்தைக்கு சொல்லியிருக்கேன், வேலைக்கு சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு சொல்லியிருக்கேன். இப்படி பல்வேறு நிகழ்வுகளுக்கு நான் சொன்ன ஈவெண்ட்டினுடைய அடிப்படையில தான் அவங்க திரும்பவும் என்கிட்ட வர்றாங்க. திரும்பவும் பல வாடிக்கையாளர்களுக்கு அவங்க சொல்லி சொல்லி நிறைய வாடிக்கையாளர்கள் நமக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எந்த விளம்பரத்தின் அடிப்படையில வரக்கூடிய வாடிக்கையாளர்களை விட
நாம பலன்கள் சொல்லி அது சரியாக நடக்கும் பட்சத்தில் அது திரும்பி அந்த வாடிக்கையாளர்கள் வரும்போதுதான் அது மக உன்னதமான சந்தோஷமாகவும் திருப்தியான வாழ்க்கையாகவும் இருக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க கோச்சாரம் தான் காரணம். நாடி ஜோதிடத்தில் தசாபுத்தியும் கோச்சாரணம் மட்டுமே ஈவெண்டை பிரித்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு கிரக தொடர்புகள் வைத்து ஒரு மனிதனோட வாழ்க்கை பொதுவா இப்படி இருக்கு, இப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற நிறைய விவரங்களை சொன்னாலும் கூட அது ஒரு அவர்கள் மனதில் நிற்காது. நீங்க இன்னைக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காது, இந்த வேலை போயிடும், இந்த கல்யாணம் இப்ப நடக்கும், இந்த கல்யாணம் நிற்கும், இந்த கல்யாணம் பிரியும், இப்ப குழந்தை கிடைக்கும், இப்ப பணம் வந்துடும், இப்ப கடன் கிடைக்கும், இப்ப தொழில் லாஸ் ஆக போகுது, இப்ப தொழில இழக்க போறீங்க, புதுசா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இப்ப தொழில பெரிய நிலைக்கு கொண்டு போக போகுது, இப்படி சொல்லக்கூடிய ஈவெண்ட்டினாலதான் சிறந்த ஜோதிடர் என்ற அடைமொழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த இரண்டு விஷயத்தின் மூலம்தான் உங்களுக்கு அது தசாபுத்தியின் கோச்சாரத்தின் மூலம்தான் அந்த ஈவெண்ட்டை சொல்லக்கூடிய வாய்ப்பு. அப்ப பொதுவா கிரக தொடர்புகளை வச்சு ஒரு மனிதனோட வாழ்க்கையை சொல்லிட்டாலும் அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எப்ப மாறுதல்கள் ஏற்படுங்கிறத தசாபுத்தி கோச்சாரம் தான் சொல்லும் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏன் நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், ஒரு கிரக சேர்க்கை என்பது ஒரு பெண்ணா எடுத்துக்கோங்க, சுக்கரன் சந்திரன் கேது சேர்க்க அல்லது சுக்கரன் கேது சந்திரன் சேர்க்க இப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு கர்மாவின் அடிப்படையில் ஒரு கிரக தொடர்புகள் இருக்கும், ஜீவ காரக அடிப்படையில் ஒரு தொடர்பு இருக்கும், திசை ஒண்ணு நடந்து கொண்டு இருக்கும், கோச்சாரம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். இதே வேறு ஒரு நபருக்கு வேறு மாதிரியான கிரக கர்மவினை தொடர்புகளும் தசாபுத்தி தொடர்புகளும் நடந்திருக்கும். அப்போ ஒரே கிரக சேர்க்கை இரண்டு பேருக்கு நடந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு கர்மவினை தொடர்பும் ஜீவகிரக தொடர்புகளும் தசாபுத்தி தொடர்புகளும் கோச்சார தொடர்புகளும் கற்று மாறுதல் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் நம்ம ஒருங்கே பார்த்துதான் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது வித்தியாசப்படுத்தி அந்த கிரக தொடர்புகளுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட பலன்கள் சொல்லணும். அதனாலதான் ஜோதிட பலன் சொல்வதற்கு கண்டிப்பா சந்திரனோட அமைப்பு தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் தான் ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி புதிய ஒரு உருவகமாக ஒரு மனிதனுக்கு பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பே என்பது சந்திரன் அடிப்படைகள் தான் இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு ஜாதகருக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயம் அவர்கள் வந்து கண்டிப்பா அவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் நடைமுறைகளோட பொருந்தி போற மாதிரி அவர்களோட வாழ்க்கையோட சேர்ந்து அங்கமா சொல்ற மாதிரியான நிலைகள் ஒரு ஜோதிடர் கொண்டு வந்துடும். அதுவே கோச்சாரத்துல உங்க கோச்சார சந்திரன் உங்களுடைய சனி கேது இந்தெல்லாம் இந்த காலகட்டத்துல தீய தொடர்புகள் இருக்கிற அன்னைக்கு உங்களால உருவப்படுத்த முடியாது. இந்த மாதிரி நாட்களை அபாயப்படுத்துங்க. உங்களுடைய ஜாதகம் என்று நல்லா இருக்கோ அன்னைக்கு உங்களுடைய ஜோதிட பலன்களை சொல்வதை சொல்லுங்க. கண்டிப்பா நிச்சயமா பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கிரக தொடர்புகளை பெற்றிருந்தாலும் எல்லா நாளும் நன்மையான நாள் இல்ல, எல்லா நாளும் கெட்ட நாள்கள் கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கோச்சாரத்திலும் தசாபுத்தியிலும் தான் இருக்கு என்பதை நான் உங்களுக்கு உறுதியா கூறிக்கிறேன். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாடங்கள் வெகு சிறப்பா நடத்தியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடங்கள்ல சந்தேகங்கள் இருந்தா இந்த சீசன்ல நம்ம பார்த்தரலாம். சில உதாரணங்களும் உங்களோட நான் பார்த்தரலாம்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவரா உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, நிச்சயமா நான் உங்களுக்கு பதில் தரேன். சார் வணக்கம். வணக்கம்மா. நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் லேட்டா தான் இந்த கோர்ஸ் பரவாயில்ல அதனால எனக்கு சில ஜூம் கால்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண முடியல. பரவாயில்ல, எல்லா ஜூம் கால்ஸும் உங்களுக்கு வீடியோவா வந்துடும். ஆமா.